நற்பவி யோகிராம் சுரக்குமார் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக ஜெய்பவா தேவி உந்தன் திருவியடிகள் தினம் பணி ஓம் பச்சை அம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏலக்காய் அதாவது ஏலக்காய் அப்படின்னாவே அது வந்து சுக்கரன் அப்போ இந்த சுக்கரனோட இந்த ஒரு பொருளை வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து கணவன் மனைவி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி எப்போ வரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்ல அதாவது மனைவி நம்புவாங்க இனிமேல் நம்ம வீட்டுக்காரன் நம்மக்கிட்ட சண்டை போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் சகஜ நிலைக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க திரும்பவும் அந்த பூதாகரமான ஒரு நிகழ்வுகளை கணவர் ஏன்னா கண் இன்றைக்கி கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவில் பார்த்திங்கன்னா கணவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சொல்லுவாங்களே உனக்கு ஒரு அடிமை கிடைச்சிருச்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பார்த்து இந்தம்மா செய்யணும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது மிஞ்சமுள்ளது திட்டு தான் அப்போ இந்த மாதிரி அப்போ போய் அவங்கள போய் நம்ம போய் திருத்திக்கிட்டுருக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை ஹேண்ட் பேக்லேயோ உங்களோட பர்ஸ்லையோ ரெண்டு ஏலக்காய் எடுத்து வைங்க அன்னைக்கு முழுசும் உங்கள் கூட அந்த ஏலக்காய் இருக்கட்டும் அதன் பிறகு அடுத்த நாள் அது வந்து ஒரு செடியில் எங்கேயாவது போட்டுருங்க இது ஒரு பழக்கம் ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு மனைவி வந்து நல்லா நேர்மையா நல்லபடியாக வச்சிருப்பாங்க ஆனால் மனைவிகள் வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க பிறந்த வீட்டில் போய் இவரை பற்றி குறை சொல்லுவாங்க வந்து எப்போ எது ஏதாவது அவங்களுக்கு ஒரு நிறைவான மனசே இருக்காது கணவனை பற்றி இந்த மாதிரி இருக்கிற மனைவிகளை திருத்துறதுக்கும் கணவன்களால் முடியல இன்னைக்கு அதனால அவங்களும் வந்து அவங்களோட பர்ஸ்ல வந்து ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கலாம் அடுத்த நாள் வந்து இந்த ஏலக்காயை ஒரு செடியில் போட்டுட்டு புதுசா ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கோங்க இது வந்து கணவன் மனைவி உறவை பலப்படுத்துறதுக்கு இந்த சுக்கரனை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது அது போலவே நம்ம வந்து குளிக்கிற தண்ணியில் ஏலக்காய் பொடி நுணுக்கி ஒரு பாட்டிலில் போட்டு உங்களோட டாய்லெட்டில் வச்சுருங்க குளிக்கும் போது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தண்ணியில் போட்டு இந்த ஏலக்காய பொடியை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆரா ஸ்ட்ராங்காகும் உங்கள் ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸு கிளன்சிங் ஆகும் இது ஒரு பாயிண்ட்டு தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமிக்கு பெருமாள் படம் இருந்தால் பெருமாளுக்கு ஹேக்ரீவருக்கு இவங்களுக்கெல்லாம் பாலாம்பிகை இருந்தால் பாலா திரிபுர சுந்தரிக்கெல்லாம் இருபத்தி ஒரு ஏலக்காய் பச்சை கலர் நூலில் கோத்து அந்த சுவாமிகளுக்கு போடுங்க இந்த மாதிரி ஏலக்காய் மாலையெல்லாம் கோற்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அவங்களோட பாதத்துலையாவது அவங்களோட ஃபோட்டோ கிட்ட ஒரு பதினோரு ஏலக்காய் வச்சுருங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு பல உங்களோட வரவுகளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சம்பளம் சரி அதாவது நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல அல்ல சம்பளம் வந்து நீங்கள் சொன்ன ஒரு அஞ்சாந்தேதி கொடுக்குறேன்னா இருபதாம் தேதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சம்பளத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு பச்சை கலர் துணி எடுத்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சு முடிச்சு போட்டு உங்களோட தலையாணி அடியில் யாருக்கு இந்த சம்பளத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து தலையணி கடையில் இந்த முடிச்ச வச்சுருந்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த முடி ஒரு அடுத்த நாள் வந்து அதை வந்து ஓடுற தண்ணியில் முடிச்சோட தூக்கி போட்டுருங்க இது போல் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு டெய்லி அஞ்சு ஏலக்காய் கட்டி வைங்க உங்களுக்குள்ள அந்த இல்லை அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும் நல்ல ஒரு சம்பளம் நல்ல வேலை வாய்ப்பு நிம்மதியான ஆயுள் ஆரோக்கியத்தின் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான ஒரு நாலஞ்சு டிப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒன்று போல் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி